கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 20 பேர் உயிரிழந்துள்ளனர். தொடர் மழையால் கேரள மாநிலம் வயநாட்டின் பல்வேறு இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இந்த நிலையில் மாவட்டத்தில் உள்ள சூரல்மாலா என்ற பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மலைப்பகுதிக்கு அருகே உள்ள வீடுகள் மீது மண் சரிந்து விழுந்ததில் 20 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் 50 மேற்பட்டோர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 100 நிலச்சரிவில் சிக்கியுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இதையடுத்து காணாமல் போனவர்களை மீட்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. மீட்பு பணிகளுக்காக அரக்கோணம் தேசிய பேரிடர் குழுவினர் நிகழ்விடத்திற்கு விரைந்துள்ளனர். இதற்கிடையே நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் பெய்து வரும் மழையால் மீட்பு பணி மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்துள்ளார். இதேபோல நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள வயநாடு தொகுதி முன்னாள் எம்பியும் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல்காந்தி முதலமைச்சர் பினராயி விஜயனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலைமையை கேட்டறிந்தார். ஜார்க்கண்டில் பயணிகள் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். சரைக்கலா கார்சவன் மாவட்டங்களுக்கு இடையே சென்ற மும்பை ஹவுரா ரயில் படாபாம்பு என்ற பகுதிக்கு அருகே அதிகாலை 3:45 மணியளவில் விபத்துக்குள்ளானது. ரயிலின் 18 பெட்டிகள் தடம் புரண்டதில் 2 பேர் உயிரிழந்தனர். 20 பயணிகள் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த மீட்புக் குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தொடர்ந்து விபத்து நடந்த பகுதியில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தொடர் மழையால் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டத்தில் நேற்று காலை முதல் இடைவிடாமல் கனமழை பெய்தது. விடிய விடிய பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக சேரங்கோட்டில் 23 சென்டிமீட்டர் மழையும் பந்தலூரில் 20 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இன்றும் மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதால் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உதகை, குன்னூர், குந்தா, கோத்தகிரி, கூடலூர், பந்தலூர் வட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவியா உத்தரவிட்டுள்ளார். இதேபோல கோவை மாவட்டம் வால்பாறையில் இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நீலகிரியில் காலை 10 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரியில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் இன்று நடைபெறும் துப்பாக்கிச் சுடுதல் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் வெண்கலப் பதக்கத்துக்கான போட்டியில் இந்தியாவின் மனுபாக்கர் சர்பஜோத் சிங் இணை வெற்றி கொடி நாட்டுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் இன்று 4வது நாளாக நடைபெறவுள்ளன. இதில் முதலாவதாக துப்பாக்கிச் சுடுதல் மகளிர் டிராப் பிரிவில் ஸ்ரேயசி சிங், ராஜேஸ்வரி குமாரி இணை களமிறங்க உள்ளது. கலப்பு இரட்டையர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் வெண்கலப் பதக்கத்துக்கான போட்டி நடைபெறவுள்ளது. இதில் இந்தியாவின் மனுபாக்கர் சரப்ஜோத் சிங் ஜோடி களமிறங்குகிறது. துடுப்பு படகு போட்டியில் தகுதிச் சுற்றில் பின்தங்கினாலும் மறுவாய்ப்பை கெட்டியாக பிடித்துக் கொண்டு விடாப்பிடியாக முன்னேறிய பல்ராஜ் பன்வர் பங்குபெறும் காலிறுதிப் போட்டியும் இன்றுதான் நடைபெறவுள்ளது. வில்வித்தையில் எலிமினேஷன் அதாவது தகுதியிழப்பு சுற்றில் அங்கிதா பகத் போலந்து வீராங்கனையையும் பஜன் கவுர் இந்தோனேஷிய வீராங்கனையையும் எதிர்த்து பலப்பரீட்சை நடத்துகின்றனர். பாரிஸ் ஒலிம்பிக்கில் இன்று நடைபெறும் ஆண்கள் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி அயர்லாந்துடன் மோதுகிறது. பேட்மிண்டனில் ஆண்கள் இரட்டையர் குரூப் சுற்றில் சாத்விக் ரெட்டி, ஷிராக் ஷெட்டி இணை இந்தோனேஷிய இணையை எதிர்த்து களம் காண்கிறது. பேட்மிண்டன் பெண்கள் இரட்டையர் குரூப் சுற்றில் தனிஷா கிறிஸ்டோ, அஸ்வினி பொன்னப்பா இணை ஆஸ்திரேலிய இணையுடன் மோத உள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரங்களில் ஒருவராக திகழும் குத்துச்சண்டை வீரர் அமித் பங்கல் இன்று களம் காண்கிறார். 51 கிலோ பிரிவு ஆரம்ப சுற்றுப் போட்டி ஒன்றில் ஜாம்பியா வீரருடன் மோதுகிறார். குத்துச்சண்டையில் பெண்களுக்கான 57 கிலோ பிரிவு ஆரம்ப சுற்றுப் போட்டி ஒன்றில் பிலிப்பைன்ஸ் வீராங்கனையை இந்தியாவின் ஜெய்ஸ்மின் சந்திக்கிறார். வில்வித்தையில் ஒற்றையர் தகுதியிழப்பு சுற்றில் தீரஜ் பொம்மதேவரா விளையாட உள்ளார். 4வது நாளில் இந்தியா பங்கு பெறும் கடைசி போட்டி நள்ளிரவு 1 மணிக்கு தொடங்குகிறது. மகளிருக்கான குத்துச்சண்டை பிரிவில் 54 கிலோ எடை பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுப் போட்டியில் கொலம்பியா வீராங்கனையுடன் இந்தியாவின் பிரீத்தி பவார் மோதுகிறார். சர்வதேச டென்னிஸ் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய டென்னிஸ் நட்சத்திர வீரர் ரோஹன் போபண்ணா அறிவித்துள்ளார்.
பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஸ்ரீராம் பாலாஜியுடன் இணைந்து விளையாடிய போப்பண்ணா முதல் சுற்றில் தோல்வியடைந்து வெளியேறிய சூழலில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஓய்வு முடிவு குறித்து பேசிய போப்பண்ணா, இந்தியாவுக்காக பாரிஸ் ஒலிம்பிக்கே தனது கடைசி ஆட்டம் என கூறினார். டென்னிஸில் தற்போது தான் இருக்கும் நிலையே எதிர்பார்க்காத வளர்ச்சி என குறிப்பிட்ட போப்பண்ணா, இந்தியாவுக்காக 20 ஆண்டுகள் விளையாடுவேன் என நினைக்கவில்லை என்றும் அதற்காக பெருமை கொள்வதாகவும் கூறியுள்ளார். ஏற்கனவே டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியிலிருந்து ஓய்வை அறிவித்த போப்பண்ணா, ஒலிம்பிக் பதக்கத்துடன் சர்வதேச களத்திலிருந்து ஓய்வு பெற எண்ணியிருந்த நிலையில் ஏமாற்றத்துடன் விடைபெற்றுள்ளார். முன்னதாக 2016 ரியோ ஒலிம்பிக்ஸில் கலப்பு இரட்டையர் பிரிவில் சானியா மிர்சாவுடன் களம் கண்ட போப்பண்ணா 4வது இடம் பிடித்து நூலிலையில் பதக்கத்தை தவறவிட்டிருந்தார். நடப்பாண்டு ஜனவரியில் ஆஸ்திரேலிய ஓபன் மூலம் தனது முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றிருந்த போப்பண்ணா தனது டென்னிஸ் வாழ்க்கையில் 26 பட்டங்களை வென்றுள்ளார். ஒலிம்பிக் தொடரில் இந்திய டேபிள் டென்னிஸ் வீராங்கனை மணிகா பத்ரா புதிய சாதனை படைத்துள்ளார். நேற்றைய தினம் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பிரான்ஸ் வீராங்கனை பிரித்திகா பவாடை உடன் மோதிய மணிகா பத்ரா 11-9, 11-6, 11-9, 11-7 என்ற சிற்கணக்கில் வெற்றி பெற்றார். உலக தரவரிசை பட்டியலில் 29வது இடத்தில் உள்ள மணிகா பத்ரா 18வது இடத்தில் உள்ள பிரித்திகாவை வீழ்த்தியுள்ளார். இந்த வெற்றியை தொடர்ந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு மணிகா பத்ரா தகுதி பெற்றுள்ளார். இதன் மூலம் ஒலிம்பிக் வரலாற்றில் டேபிள் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறிய முதல் இந்தியர் என்ற பெருமையை மணிகா பத்ரா பெற்றுள்ளார். மேட்டூர் அணை நீர்த்திறப்பு தொடர்பாக விவசாயிகளுடன் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் ஆலோசனை மேற்கொண்டார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதையொட்டி ஆட்சியர் தலைமையில் விவசாயிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் பி ஆர் பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது கூட்டுறவு கடன், தூர்வாரும் பணிகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டன. ராசிமணல் பகுதியில் அணை கட்ட வேண்டும் என விவசாயிகள் கோரிய நிலையில் அதுபற்றி அரசுக்கு தெரிவிக்கப்படும் என ஆட்சியர் தெரிவித்தார். மேட்டூர் அணை நிரம்பி தண்ணீர் வீணாவது தொடர்பாக தமிழக முதலமைச்சரிடம் பேச தயாராக உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் கர்நாடகாவில் உள்ள முக்கிய அணைகள் நிரம்பியுள்ளது திருவிழா போன்று மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இதன்படி முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் சிவக்குமார் உள்ளிட்டோர் காவிரி தாயை வணங்கி மரியாதை செலுத்தினர். விழாவில் பேசிய முதலமைச்சர் சித்தராமையா, தமிழகத்திற்கு செல்லும் தண்ணீர் வீணாவதை தடுப்பதற்கான மாற்று வழிதான் மேகதாது திட்டம் என்றும், இத்திட்டம் கர்நாடகாவை விட தமிழகத்திற்கு தான் அதிக பயனுள்ளது எனவும் கூறினார். மேலும் அரசியல் காரணத்திற்காகவே மேகதாது அணைக்கு எதிராக தமிழகம் குரல் கொடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். முன்னதாக துணை முதலமைச்சர் சிவக்குமார் பேசுகையில், மேகதாது திட்டத்தால் தமிழ்நாடுதான் பலனடையும் என்றும், தமிழ்நாட்டின் பங்கான 177 TMC நீரை வறட்சி காலங்களில் தமிழ்நாட்டிற்கு அவர்களுக்கு திருப்பி விடலாம் என தெரிவித்தார். மேலும் சுமார் 400 MW மின்சாரமும் உற்பத்தி செய்ய முடியும் எனவும் அவர் கூறினார். டெல்லியில் உள்ள பெரும்பாலான IAS பயிற்சி மையங்களில் உரிய விதிமுறைகள் பின்பற்றப்படுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. டெல்லி IAS தேர்வு மையத்தில் தண்ணீர் புகுந்து 3 மாணவர்கள் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் டெல்லியில் உள்ள பெரும்பாலான தேர்வு மையங்களில் விதிமுறைகள் பின்பற்றப்படுவதில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. டெல்லியில் சுமார் 2876 IAS பயிற்சி மையங்கள் உள்ள நிலையில் இவற்றில் பல பயிற்சி மையங்கள் குறுகலான இடத்தில் கட்டப்பட்டுள்ளவை என கூறப்பட்டுள்ளது. எனவே இக்கட்டிடங்களில் அவசர கால வழி உள்ளிட்ட வசதிகள் இல்லை எனவும் கூறப்படுகிறது. நேஷனல் பில்டிங் கோட் என்ற விதிமுறைகளின்படி கட்டடத்தின் கீழ்த்தளங்கள் வாகன நிறுத்துமிடமாகவோ அல்லது பொருட்களை சேமித்து வைக்கும் இடமாகவே பயன்படுத்த வேண்டும். ஆனால் டெல்லியில் உள்ள பெரும்பாலான பயிற்சி மையங்களில் கீழ்த்தளங்களிலேயே நூலகங்கள் இருப்பதாக மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். IAS பயிற்சி மையங்கள் அமைந்துள்ள கட்டடங்கள் விதிமுறைகளை பின்பற்றி பாதுகாப்பாக கட்டப்பட்டுள்ளதை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்பதே அவற்றில் பயிலும் மாணவர்களின் கோரிக்கையாக உள்ளது. ரஷ்யாவில் ரயில் தடம் புரண்ட விபத்தில் படுகாயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 100 தாண்டியுள்ளது. காசான் பகுதியிலிருந்து அட்லர் நகரை நோக்கி 800 மேற்பட்ட பயணிகளுடன் ரயில் ஒன்று புறப்பட்டு சென்றது. வால்கோகிராட் மாகாணத்தில் உள்ள கொடல் நினாவோ ரயில் நிலையம் அருகே ரயில் வந்தபோது எதிர்பாராத விதமாக சரக்கு வாகனம் மீது மோதியது. அதிவேகம் காரணமாக ரயிலில் இருந்த 9 பெட்டிகளும் தடம் புரண்டன. இந்த விபத்தில் 100 பயணிகள் படுகாயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தண்டவாளத்தை விட்டு அருகில் உள்ள இடங்களில் சிதறிய ரயில் பெட்டிகளை அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன.
ஆண்களுக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடைபெறவுள்ளது. இந்த தொடர் 20 ஓவர் வடிவில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 2026 ஆண்டு T20 உலகக்கோப்பைக்கு முன்னதாக ஆசிய கோப்பை தொடரை நடத்த ICC முடிவு செய்துள்ளது. அதேபோன்று 2027 ஆண்களுக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் வங்கதேசத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொடர் 50 ஓவர் வடிவில் நடத்தப்படுகிறது. அதே ஆண்டில் தென்னாப்பிரிக்காவில் 50 ஓவர் உலகக்கோப்பை தொடரும் நடைபெறுகிறது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இலங்கை, வங்கதேசம் மற்றும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு அணி போன்றவை பங்கேற்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் நடந்த ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கோப்பையை வென்றது. 34 ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியாவில் நடத்தப்பட உள்ளதால் கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் உள்ளனர். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்று வரும் நிலையில் மீண்டும் அதனை முடக்கும் முயற்சி அரங்கேறியுள்ளது. பிரான்சில் உள்ள தொலைத்தொடர்பு சேவையை முடக்கும் விதமாக முக்கிய நகரங்களில் கேபிள் வயர்களை அடையாளம் தெரியாத நபர்கள் சேதப்படுத்தியுள்ளனர். இதனால் சில நிறுவனங்களின் இணைய சேவை பாதிக்கப்பட்டது. உடனடியாக களத்தில் இறங்கிய தொழில்நுட்ப பிரிவினர் சேதங்களை சரிப்படுத்தி சகஜ நிலைக்கு கொண்டு வந்தனர். எனினும் இந்த சம்பவத்திற்கு எந்த அமைப்போ தனிநபரோ பொறுப்பேற்கவில்லை என்பதால் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்னதாக பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் போட்டி தொடக்க விழாவிற்கு முன்னதாக ரயில் சேவையை முடக்கும் முயற்சி நடைபெற்றது. இதனால் பாரிஸ் நகருக்கு இயக்கப்படும் அதிவிரைவு ரயில் சேவை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. ஒலிம்பிக்ஸ் போட்டியினை சீர்குலைக்கும் முயற்சியாக இருக்கக்கூடும் என்று அஞ்சப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் 100,000 கனஅடிக்கு மேல் தண்ணீர் திறக்கப்படுகிறது. கர்நாடக மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் அணைகளுக்கு வரும் நீரின் அளவு கணிசமாக உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நேற்று மாலை நிலவரப்படி கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து 68,807 கனஅடியாக இருந்தது. அணையின் நீர்மட்டம் 124.80 அடியாக இருந்த சூழலில் அணையிலிருந்து 66,883 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதேபோன்று கபினி அணைக்கு நீர்வரத்து 20,346 கனஅடியாக இருந்த நிலையில் அணையிலிருந்து 35,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையின் நீர்மட்டம் 84 அடியில் 83.20 அடியாக உள்ளது. இரு அணைகளிலிருந்தும் தற்போது 101,883 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. கர்நாடக அணைக்கான நீர்வரத்து ஏற்றம் இறக்கமாக இருப்பதால் அதற்கு ஏற்றாற்போல் காவிரி ஆற்றில் தண்ணீர் திறக்கப்படுகிறது. தூத்துக்குடியில் உயிருக்கு பயந்து ஓடிய மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதை ஜீரணித்துக் கொள்ள முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணை நடத்திய தேசிய மனித உரிமை ஆணையம் வழக்கை முடித்து வைத்தது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்ற காலத்தில் பணியாற்றிய காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளின் சொத்து விவரங்களை சேகரித்து தாக்கல் செய்யும்படி தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஆணையிட்டது. வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சொத்து விவரங்கள் தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய மேலும் 3 காலம் அவகாசம் வேண்டும் என்று கோரப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு 3 அவகாசம் வழங்கினர். அப்போது நீதிபதிகள் சிபிஐ விசாரணை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை என்று தெரிவித்தனர். உயிருக்கு பயந்து ஓடிய மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதை ஜீரணித்துக் கொள்ள முடியாது எனவும் இதுபோன்ற சம்பவத்தை இதற்கு முன் கேள்விப்பட்டதில்லை எனவும் குறிப்பிட்டனர். 2009 முதல் 2014 ஆண்டு வரை அனுமதியின்றி ஸ்டெர்லைட் தொழிற்சாலை செயல்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் அது தெரிந்தும் அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினர். திராவிட மண்ணிலிருந்துதான் பக்தி இலக்கியங்கள் உருவானதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். மதுரை தியாகராசர் கல்லூரியில் நடந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஆங்கிலேயர்கள் இந்தியாவை திட்டமிட்டு பிரித்ததாகவும் நமது பண்பாடு, கல்வி, ஆன்மீகம், வாழ்க்கை முறைகளில் பின்தங்க செய்ததாகவும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான பொறியியல் கல்லூரிகளில் போலியான பேராசிரியர்கள் கல்வி கற்றுக் கொடுத்து வருவதாக குறிப்பிட்ட ஆளுநர், இன்றைய சூழலில் வணிக நோக்கத்திற்காக கல்வியை கற்பிக்கும் நிலை உள்ளதாக வேதனை தெரிவித்தார். இந்தியாவிற்கு தமிழ்நாடுதான் ஆன்மீக தலைநகராக விளங்கியதாகவும் தலை சிறந்த ஆன்மீகவாதிகள் தமிழ் மண்ணில் தோன்றியவர்கள் என்றும் புகழாரம் சூட்டினார். அரசியல் சூழல் நம் அடிப்படை பாடத்திட்டத்தை மாற்றிவிட்டதால் நம் சொந்த நாட்டிலேயே நாம் அந்நியர்கள் போல உள்ளதாகவும் ஆளுநர் ஆர் என் ரவி கூறினார்.
கஞ்சா வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் நிபந்தனை பிணை வழங்கியுள்ளது. தேனி மாவட்டத்தில் தங்கியிருந்த போது அறையில் கஞ்சா வைத்திருந்ததாக சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் இந்த வழக்கில் பிணை கோரி அவர் மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் மூன்றாவது முறையாக மனு தாக்கல் செய்தார். அந்த மனு விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது நீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் அளித்து உத்தரவிட்டது. 30 நாட்கள் தேனி பழனிச்செட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் காலை மாலை என இரு வேளைகளிலும் கையெழுத்திட வேண்டும் எனவும் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் சவுக்கு சங்கருக்கு நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணை நடப்பாண்டில் 4வது முறையாக மீண்டும் நிரம்பியுள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கான நீர்வரத்தான வினாடிக்கு 15,000 கனஅடி நீர் அப்படியே பவானி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் பவானி கரையோரப் பகுதியான மேட்டுப்பாளையம் மற்றும் சிறுமுகை பகுதி மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ள வன பத்ரகாளியம்மன் கோயிலில் ஆடிக்குண்டம் விழாவிற்கு வரும் பக்தர்கள் யாரும் ஆற்றில் இறங்கி குளிக்க முயற்சிக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2022 ஒருமுறையும் 2023 ஒருமுறை கூட பில்லூர் அணை நிரம்பவில்லை என்ற நிலையில் நடப்பாண்டில் இதுவரை மட்டும் 4 முறை அணை நிரம்பியுள்ளது. பில்லூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீர் நேரடியாக பவானிசாகர் அணையை சென்றடையும் என்பதால் அந்த அணையின் நீர்மட்டமும் வேகமாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென்காசி மாவட்டம் குண்டாறு பகுதியில் முறையான கண்காணிப்பு இல்லாமல் செயல்பட்டு வந்த தனியார் நீர்வீழ்ச்சிகளுக்கு செல்லும் பாதையை வருவாய் கோட்டாட்சியர் மூடினார். சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் உள்ளே இருந்த நிலையில் அவர்கள் வெளியேற்றப்பட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள நீர்த்தேக்கத்தின் மேல் பகுதியில் ஏராளமான தனியார் நீர்வீழ்ச்சிகள் உள்ளன. சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் அங்கு செல்லும் நிலையில் மிகப்பெரிய விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக தொடர் புகார்கள் எழுந்தன. இந்த நிலையில் அங்கு சென்ற தென்காசி வருவாய் கோட்டாட்சியர் தனியார் நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பாதையை மூடி நடவடிக்கை எடுத்தார். தொடர்ந்து அப்பகுதியை கண்காணிக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரத்தில் புதிய காரை பதிவு செய்வதற்கு 2,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய புகாரில் வட்டார போக்குவரத்து அலுவலர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ராமநாதபுரத்தில் புதிய காருக்கு ஆர்சி புக் வழங்க 2,000 ரூபாய் கேட்டு அடம்பிடித்தவர்களால் கார் வாங்கியவர் தவித்து போனார். தட்டான் தொப்பைச் சேர்ந்த 35 வயது ரகு தனது மனைவி பெயரில் புதிய கார் ஒன்றை வாங்கியுள்ளார். அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்த அவர் புதிய பதிவெண் வேண்டியுள்ளார். அப்போது அவரிடம் 2,500 ரூபாய் லஞ்சம் கேட்டு இழுத்தடிப்பு செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஆர்டிஓவின் புரோக்கரான நசீரை தொடர்பு கொண்டபோது அவர் 500 ரூபாய் குறைத்து 2,000 ரூபாய் போதும் என கூறியுள்ளார். அடுத்தடுத்து லஞ்சம் கேட்டு அலைக்கழிப்பது குறித்த தகவலின் பேரில் வந்த லஞ்ச ஒழிப்பு துறையினர் ஆர்டிஓ புரோக்கர் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்தனர். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ கைதுக்கு எதிராகவும் பிணை கோரியும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த மனுக்கள் மீதான உத்தரவை டெல்லி உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. இது தொடர்பான வழக்குகள் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி நீனா பன்சால் கிருஷ்ணா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிணை வழங்க சிபிஐ தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அதே சமயம் கெஜ்ரிவாலுக்கு நேரடி தொடர்பு இருப்பதாக சிபிஐ ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை என்றும் யூகங்களின் அடிப்படையில்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கெஜ்ரிவால் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். இதே வழக்கில் சிபிஐ அமைப்பு டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து செவ்வாய்க்கிழமை இந்தியா கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் நடைபெறவுள்ள இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ், சிவசேனா, உத்தவ் தாக்கரே பிரிவு, சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். சிறையில் உள்ள கெஜ்ரிவாலின் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேவையான மருத்துவ உதவிகள் வழங்கப்படவில்லை எனவும் ஆம் ஆத்மி குற்றம் சாட்டி வந்தது. இந்த நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு எதிராகவும் மத்திய அரசை கண்டித்தும் டெல்லியில் போராட்டம் நடைபெற உள்ளது. For allowing me to speak on the budget 2024.
பட்ஜெட் மீதான உரை விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி, நடுத்தர மக்களை பட்ஜெட் என்ற பெயரில் நெஞ்சிலும் முதுகிலும் பிரதமர் குத்திவிட்டதாக கடுமையாக விமர்சனம் செய்தார். விளக்கு ஏற்றுவதும் கைத்தட்டுவதும் தான் பிரதமர் மோடி இளைஞர்களுக்கு கொடுத்த வேலைவாய்ப்பா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். நாடு முழுவதும் வினாத்தாள் கசிவு இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதித்து வரும் நிலையில் இதுகுறித்து எந்த திட்டமும் இடம்பெறவில்லை என்று ராகுல்காந்தி விமர்சனம் செய்தார். தனது உரையின் போது ராகுல்காந்தி ஒரு புகைப்படத்தை காட்ட முயற்சி செய்தார். அவர் புகைப்படத்தை கையில் எடுத்தபோது அவரை காட்டாமல் சபாநாயகரை மட்டும் கேமரா காட்டிக் கொண்டிருந்தது. இதனை விமர்சித்து ராகுல்காந்தி பேசினார். கையில் இருந்த புகைப்படத்தை உயர்த்த முயற்சித்த போது மீண்டும் சபாநாயகர் திரையில் காட்டப்பட்டார். இதனால் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மேஜையை தட்டி சிரித்தனர். ஒரு போட்டோ மே சார் முஜே ஏக் ஓபிசி அப்சர் நீ திக் ரா, ஏக் ஆதிவாசி அப்சர் நீ திக் ரா, ஏக் தலித் அப்சர் நீ திக் ரா முஜே. யே ஹோ கே ரா ஹை சார், சார் தேஷ் கா ஹல்வா பட் ரா ஹை சார், ஔர் இஸ்மே 73% கா ஏக் ஹை நீ சார், யே ஆப் லோக் ஹல்வா கா ரஹே ஹோ ஔர் பாக்கி தேஷ் கோ ஹல்வா மில் ஹி நீ ரா ஹை. அஜித் பவார் தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்ய மகாராஷ்டிரா சபாநாயகர் மறுப்பு தெரிவித்த விவகாரத்தில் அஜித் பவார் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நிலவிய அரசியல் குழப்பங்களை தொடர்ந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சி இரண்டாக உடைந்தது. இதையடுத்து அஜித் பவார் தரப்பு எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தேசியவாத காங்கிரஸ் தலைவராக இருந்த சரத்பவார் வலியுறுத்தியிருந்தார். இது சம்பந்தமான கடிதங்களும் வழங்கப்பட்ட நிலையில் அஜித் பவார் தரப்பு எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய மகாராஷ்டிரா சபாநாயகர் மறுத்துவிட்டார். இதற்கு எதிராக சரத்பவார் தரப்பு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனு மீது அஜித் பவார் தரப்பு பதிலளிக்க உத்தரவிட்ட தலைமை நீதிபதி, ஏற்கனவே இதேபோன்று தொடரப்பட்ட சிவசேனா கட்சி விவகாரம் தொடர்பான வழக்குடன் சேர்த்து இந்த வழக்கும் விசாரிக்கப்படும் என அறிவித்தார். அதே நேரம் நவம்பர் மாதத்துடன் மகாராஷ்டிரா சட்டமன்றம் காலாவதியாக உள்ள நிலையில் வழக்கை விரைவாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என சரத்பவார் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கில் விழுப்புரம் நீதிமன்றத்தில் சேலம் ஏடிஎஸ்பி சங்கர், திண்டிவனம் முத்திரைத்தாள் வட்டாட்சியர் ஆஜராகி சாட்சியம் அளித்தனர். வானூர் அருகே பூத்துறை கிராமத்தில் உள்ள செம்மண் குவாரியில் அளவுக்கு அதிகமாக செம்மண் எடுத்து முறைகேடு செய்ததாக அமைச்சர் பொன்முடி, அவரது மகன் கௌதமி சிகாமணி, கோபிநாதன், சதானந்தம், ஜெயச்சந்திரன் உட்பட 8 நபர்கள் மீது கடந்த 2012 ஆண்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கோபிநாதன், சதானந்தம், ஜெயச்சந்திரன் ஆகியோர் நேரில் ஆஜராகினர். முன்னாள் செஞ்சி வருவாய் ஆய்வாளரும் தற்போது திண்டிவனம் முத்திரைத்தாள் பிரிவு வட்டாட்சியருமான வெங்கடேசன், வானூர் காவல் ஆய்வாளராக பணியாற்றி தற்போது சேலம் ஏடிஎஸ்பியாக உள்ள சங்கர் ஆகியோர் அரசு தரப்பில் சாட்சியம் அளித்தனர். இதைத் தொடர்ந்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி பூர்ணிமா விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தார். 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் தனது ஆதரவாளர்கள் பெயரில் பத்திரப்பதிவு செய்ததாக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் கடந்த 16 தேதி கைது செய்யப்பட்ட எம் ஆர் விஜயபாஸ்கர் நீதிமன்ற காவலில் திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். நிலத்தை பறிக்கொடுத்ததாக கூறப்படும் பிரகாஷ் என்பவர் வாங்கல் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது தம்பி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எம் ஆர் விஜயபாஸ்கரை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சிபிசிஐடி மற்றும் வாங்கல் காவல் நிலைய காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர். பின்பு அவரை நீதிமன்ற காவலில் அடைத்தனர். இந்த நிலையில் எம் ஆர் விஜயபாஸ்கர் சார்பில் சிபிசிஐடி காவல்துறையினர் மற்றும் வாங்கல் காவல் நிலைய காவல்துறையினர் பதிவு செய்த வழக்குகளில் ஜாமீன் கோரி கரூர் முதலாவது குற்றவியல் நடுவர் மன்றத்தில் வழக்கறிஞர்கள் மனு தாக்கல் செய்தனர். நேற்று இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 2 மணி நேர வாதங்களுக்கு பிறகு குற்றவியல் நடுவர் பரத்குமார் எம் ஆர் விஜயபாஸ்கரின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை இன்றைக்கு ஒத்திவைத்தார். சென்னையில் நடைபெறவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு எந்தவொரு நிதியையும் வழங்கவில்லை என தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் மேகநாதன் ரெட்டி தெரிவித்துள்ளார்.
சென்னையில் கடந்த ஆண்டு நடைபெற இருந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் மிக்ஜாம் புயல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் வரும் ஆகஸ்ட் 30ஆம் தேதி முதல் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெற உள்ளது. இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் தமிழக விளையாட்டுத்துறை செயலர் அதுல்யா மிஸ்ரா, ஃபார்முலா 1 வீரர் நரேன் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது அதுல்யா மிஸ்ரா இதுபோன்ற பந்தயங்கள் நடைபெறும் இடங்களில் பொருளாதாரம் வளரும் என்றார். பெரம்பலூரில் இருசக்கர வாகன திருட்டில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 23 திருட்டு இருசக்கர வாகனங்கள் மீட்கப்பட்டன. மாவட்டத்தின் 5 இடங்களில் வாகன தணிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். அப்போது புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள அரசு மதுபான கடையில் இருசக்கர வாகனத்தை திருட முயன்ற சதீஷ்குமார் என்பவர் ஆய்வாளர் கருணாகரனை கண்டதும் தப்பி ஓட முயன்றுள்ளார். தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்டதும் அவர் மீது பல திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து இவருடன் சேர்ந்து திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த பிரவீன் என்பவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உடல்நலம் குன்றிய மாற்றுத்திறனாளி மனைவியை மடியில் சுமந்து கணவர் ஒருவர் போராட்டத்தில் ஈடுபட்டார். அவினாசி அடுத்த தேவம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஜோதிலட்சுமி உடுமலையை அடுத்த கனியூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தற்காலிக பணியாளராக உள்ளார். ஜூன் மாதம் பணிக்கு சென்ற அவர் மீது வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் உடல்நலம் குன்றிய அவர் தீவிர சிகிச்சையில் இருந்தார். அவரை ஆட்சியர் அலுவலகத்திற்கு தூக்கி வந்த கணவர் சோழன் தனது மனைவிக்கு 10 ஆண்டுகளாக பணியிட மாறுதல் கேட்டும் வழங்கவில்லை என குற்றம் சாட்டினார். உடனடியாக பணி மாறுதல் வழங்கவும் விபத்து ஏற்படுத்தியவர்களை கைது செய்யவும் வலியுறுத்தி முழக்கமிட்டார். மனைவிக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளதாக கூறிய சோழன் அவருக்கு உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றார். அவரது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக கூறிய காவல்துறையினர் தரையில் படுத்து வலியால் தவித்த ஜோதிலட்சுமியை ஆம்புலன்ஸ் மூலம் திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வெறுப்பு பேச்சு வழக்கில் தமிழக பாஜக மாநில செயலர் அஸ்வத்தாமனை கைது செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. தமிழக சிவசேனாவின் முன்னாள் தலைவரான தங்கமுத்து கிருஷ்ணனுடைய மனைவியின் நினைவு நாள் கூட்டம் நாகையில் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றது. இதில் பாஜக மாநில செயலர் அஸ்வத்தாமன் பங்கேற்று உரையாற்றினார். இந்த நிலையில் அவர் இரு பிரிவினரிடையே மோதலை தூண்டும் வகையில் வெறுப்பு பேச்சு பேசியதாக நாகூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதனையடுத்து இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி அஸ்வத்தாமன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் தொடர்ச்சியாக வெறுப்பு பேச்சுகளை பேசி வருவதாக கூறினார். மேலும் முன்ஜாமீன் மனு குறித்து பதிலளிக்க அவகாசம் வேண்டும் என தெரிவித்தார். இதனையடுத்து விசாரணையை ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிமன்றம் அதுவரை அஸ்வத்தாமனை கைது செய்ய தடை விதித்து உத்தரவிட்டது. ஒகேனக்கலில் காவிரி ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 2 ஆண் சடலங்களை தீயணைப்புத்துறையினர் மீட்டனர். இவ்வாறு மீட்கப்பட்ட உடல்களில் ஒன்று குன்சனஹள்ளி பகுதியைச் சேர்ந்த சித்தபாஜி என்பது தெரியவந்துள்ளது. இவர் 2 வாரங்களுக்கு முன் முத்தத்தி ஆஞ்சநேயர் கோவில் அருகிலுள்ள காவிரி ஆற்றில் குளிக்க சென்றபோது காவிரி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இவரது உடல் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு ஒகேனக்கல் மெயின் அருவி நடைபாதை அருகே அவரது உடல் மிதந்து சென்றது கண்டறியப்பட்டது. ஆனால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருந்ததால் உடலை மீட்க முடியாத நிலை இருந்துள்ளது. நீர்வரத்து நேற்று குறைந்த நிலையில் தீயணைப்புத்துறையினர் உடலை மீட்டு பெண்ணாகரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சித்தபாஜியின் உடலை மீட்கும் முயற்சியின் போது தீயணைப்புத்துறையினர் மேலும் ஒரு அடையாளம் தெரியாத உடலையும் கைப்பற்றியுள்ளனர். உயிரிழந்தது யார் என்று விசாரணை நடைபெற்று வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூர் அருகே உள்ள கிணறு வெட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த மூவர் கிணற்றுக்குள்ளேயே இறந்து கிடந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அருங்குறிக்கை கிராம எல்லை பகுதியில் கண்ணன் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலம் உள்ளது. இங்கு கிணறு வெட்டும் பணியில் ஹரிகிருஷ்ணன், தணிகாச்சலம், முருகன் ஆகியோர் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் மூவரும் கிணற்றுக்குள் சடலமாக கிடந்துள்ளனர். தகவல் அறிந்து அங்கு வந்த இறந்தவர்களின் உறவினர்கள் உடல்களை பார்த்து கதறி அழுதனர். இதனிடையே காவல்துறையினர் உடல்களை உடற்குராய்வுக்கு அனுப்பி வைக்க முயன்றனர். அப்போது உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் அவர்களது இறப்பில் சந்தேகம் உள்ளதாகவும் இறப்பிற்கு நியாயம் கிடைக்கும் வரை உடல்களை எடுக்க விடமாட்டோம் என கூறி காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடல்களை உடற்குராய்வுக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர்.
டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ கைதுக்கு எதிராகவும் பிணை கோரியும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த மனுக்கள் மீதான உத்தரவை டெல்லி உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. இது தொடர்பான வழக்குகள் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி நீனா பன்சால் கிருஷ்ணா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிணை வழங்க சிபிஐ தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அதே சமயம் கெஜ்ரிவாலுக்கு நேரடி தொடர்பு இருப்பதாக சிபிஐ ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை என்றும் யூகங்களின் அடிப்படையில்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கெஜ்ரிவால் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். இதே வழக்கில் சிபிஐ அமைப்பு டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. சிபிஐ கி கிரப்தாரி பே கியா கேட்டா